அடிக்கடிக்கு ஏதாவது பரபரப்பாக பேசி மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க நம்மளுடைய தமிழ் சினிமா நடிகர்களும் நடிகைகளுங்க. இது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லைங்க, ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் இன்டர்நெட் என்பது மிகவும் விசித்திரமான விஷயம், ஆனால் இப்போதெல்லாம் அது சாதாரணமான விஷயமாகிவிட்டது. யாரை பார்த்தாலும் கையில் ஃபோனு இன்டர்நெட்டுமாக சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதோடு இப்போது வயர்லெஸ் இன்டர்நெட் வேறு ரொம்ப பெருசாக பரவி வந்துட்டுருக்குங்க. ரோட்டில் நடந்து போகிறப்ப ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிட்டு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வேறு நடந்துட்டுருக்கான். இந்த அளவுக்கு காமெடியான விஷயம்லாம் இன்டர்நெட்னாலே நடந்து வந்துட்டுருக்கு. சமீபத்தில் லண்டனை சேர்ந்த ஆஸ்கார் வென்ற பிரபல பாடகி அடேல் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் மேடையில் பாடும்போது ஒரே நேரத்தில் 18,000 மேற்பட்ட ஃபோன் கேமராக்கள் என்ன படம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இது மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் எப்போதும் ஃபோனும் கையுமாக இருப்பதும் கூட ஆபத்து தான். நீங்கள் வேண்டுனா பாருங்கள், வைஃபை போன்ற வயர்லெஸ் விஷயங்களால் மனுஷங்க 25 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் செத்து போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டாங்களாம். இந்த பேட்டி எத்தனை நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் கம்பெனிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு இவங்க எவ்வளோ பேர் சர்ச்சையில் மாட்ட போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.